சென்னை ஐஐடியில் பணியாற்றும் பெண் ஆராய்ச்சியாளரின் கண்டுபிடிப்பிற்கு மத்திய அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது. மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட பூங்குழலி எளிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். பள்ளிப்படிப்பை தமிழ் வழியில் முடித்த இவர் தற்போது சென்னை ஐஐடியில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறார். மருந்து பொருட்களின் தயாரிப்பிற்கு பயன்படும் பென்சோ தயப்பின் மூலக்கூறை பசுமை வழியில் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறைகளை பூங்குழலி கண்டறிந்துள்ளார். இது வந்து எந்த அளவுக்கு சிம்பிள் மெத்தட்னா, இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தடில் வந்து அந்த டிஎம்எஸ்ஓ டிஎம்எஃப் சால்வெண்ட் மட்டும் இல்லாமல் சம் டாக்ஸிக் ஆர் காஸ்ட்லி மெட்டல் கேட்டலிஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி க்ளோஸ்டு வெசல் யூஸ் பண்ணும்போது என்னாகும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோஷன்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் வரும். இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தடில் வந்து நம்ம ஜஸ்ட் வாட்டர்ன்றதுனால எந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கும் பாதிப்பு வராது. வழக்கமான பென்சோ தயாப்பின் உற்பத்திக்கு கரைப்பானாக வேதிப்பொருட்களை பயன்படுத்துவர். இவை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதுடன் கையாள்வதிலும் சிக்கல்களை கொண்டுள்ளது. இதற்கு மாற்றாக தண்ணீருடன் சில வேதிப்பொருட்களை வினையூக்கியாக பயன்படுத்துவதன் மூலம் மாசின்றி பசுமை வழியில் பென்சோ தயாப்பின் உற்பத்தி செய்ய இயலும் என்பது பூங்குழலியின் கண்டுபிடிப்பாகும். பிரைஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து அதை டிஸ்போசிங் இட், அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஆர்கானிக் ஐ மீன் நம்ம வாட்டர் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம், ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் வி கேன் த்ரோ இட். பட் ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அதை டீகம்போஸ் பண்ணணுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை வாங்குறதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் அனதர் ப்ராப்ளம். ஆஸ்துமா, மலேரியா, சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் தயாரிக்க பயன்படும் பென்சோ தயாப்பின் மூலக்கூறை பசுமை வழியில் தயாரித்துள்ளதற்கு மத்திய அரசின் தொழில்நுட்ப அமைச்சகம் காப்புரிமை கொடுத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கீதன்.